வெல்கம் டு சாய் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முட்டைக்குழம்பு. முட்டைக்குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமேண்டு பனியார் சட்டியில் முட்டையை ஊற்றி, நீ பாருங்கள் இந்த பக்கம் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கா. அது நல்லா கொதிச்சு வரும்போது இந்த முட்டையை தூக்கி, இந்த முட்டையை தூக்கி அதில் போட்டுட்டோம்னு வச்சுங்களே, அந்த உடச்சி ஊற்றின ஃபீல் அதில் வரும் சரிங்களா. அதை நம்ம வந்து ஆஃப் ஆயில் பண்ணிக்கணும். இந்த முட்டையை வந்து ஆஃப் ஆயில் பண்ண முட்டையை எடுத்து, இந்த அழகாக கொதிச்சு வர இந்த குழம்புல போட்டோம்னு வச்சுக்கோங்களே, அப்படி இருக்கும். கண்டிப்பாக இதோட டேஸ்ட் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நண்பர்களே, நம்ம வந்து 5 முட்டையை தான் அதுக்கு நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஒரு ஈடுக்கு வந்து 8 முட்டை, 8 குழி, மூவட்ட 24 இது வந்திருக்கு. எவ்வளோ அழகாக கொதிக்குது பாருங்களேன். இந்த மாதிரி நல்லா கொதி வர விடுங்க. முட்டை ஒரு கிண்டு கிண்டி விடு. பாரு, ஒன்று கூட கரையில் பாருங்களேன். பாருங்கள் நல்லா வந்திருக்கு பாருங்கள்.